வெல்கம் டு டிஎன்பிசிப்பாவா டுடே நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஸோ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் யூனிட் ஒன் வேர் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மேகாலத்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா ஸோ இதோட புக் பேக் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆரியன்ஸ் ஃபஸ்ட்டு செட்டில் இன் விச் ரீஜன் பஞ்சாப் மில் ஜான்ஜட்டட் காஷ்மீர் நார்த் ஈஸ்ட் ஆரியன்ஸ் வந்து ஃபஸ்ட் எங்கே செட்டில் ஆனாங்கன்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் ரீஜனில் தான் செட்டில் ஆனாங்க ஆரியன்ஸ் கேம் ஃப்ரம் ஆரியன்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கான சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்தவங்க அவர் நேஷ்னல் மோட்டோ சத்திய மேவே ஜெய்தே இஸ் டேக்கன் ஃப்ரம் உப்பான் நிஷட் அவர் நேஷனல் மோட்டோ சத்ய மேவே ஜேத்தே இஸ் டேக்கன் ஃப்ரம் உப்பான் ஷாத் வாட் வாஸ் த ரேஷ்யோ ஆஃப் லேண்ட் ரெவன்யூ கலெக்டர் டூரிங் வேதிக் ஏஜ் எவ்வளோ ரேஷியோவில் லேண்ட் ரெவன்யூ வருவாய் வந்து நில வருவாய் வந்து வசூல் பண்ணாங்க ஒன் பை சிக்ஸ்த்து ரேஷியோவில் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் மேட்ச் பண்ணும் த ரீசன் ரீசனோட ஸ்டேட்மெண்ட் மேட்ச் பண்ண அசர்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அசர்ஷன் த வேடிக் இஸ் எவிடென்ஸ் பை குட் நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் அடிகுவேட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எவிடென்சஸ் ரீசன் ஸ்ருதிஸ் கம்ப்ரமைஸ் த வேதாஸ் த பிராமணாஸ் த ஆராய்காஸ் அண்ட் உப்பஷனாட் ஸோ வேர்டிக் ஏஜ் வந்து எப்படி எவிடன்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட டெக்ஸ்ட் வச்சு இல்லைனா அவங்களோட மெட்டீரியல் எவிடன்ஸை வச்சு தான் வந்து இது வந்து வேதி வேத காலத்தை சேர்ந்தது அப்படின்ட்டு எவிடன்ஸ் பண்ணுறாங்க அது ரீசன் இதெல்லாம் எப்படின்னா அந்த பாடல்கள்லாம் வந்து ஸ்ருத்தி இருக்கும்ல அதெல்லாம் வந்து வேதாஸ் பிராமணாஸ் இவங்க எல்லாமே இதெல்லாம் சேர்ந்து தான் அது வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு அசர்ஷனும் கரெக்டு தான் ரீசனும் ட்ரூ தான் ரீசன் தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் டூ பார்த்தோன்னா பெரிப்ளஸ் மென்ஷன் த ஸ்டீல் இம்போர்டட் இன் டு ரோம் ஃப்ரம் பெனன்சுலார் இண்டியா வாஸ் சப்ஜெக்டட் டு டியூட்டி இன் த போர்ட் ஆஃப் அலெக்ஸாண்ட்ரியா ஸ்டேட்மெண்ட் டூ என்னன்னு பார்த்தோன்னா

வேதகால சமுதாயத்தில் சைல்ட் மேரேஜ் ப்ராக்டிஸில் இருந்தது அப்படிங்கிறது வந்து கரெக்ட் இல்லை ஸோ அசெண்டிங் ஆர்டர் ரிக் வேத கா சமுதாயத்தோட அசன்டிங் ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க குல கிராம விஸ் ஜன ராஷ்ட்ரா தான் வேணும் குல கிராம விஸ் ஜன ராஷ்ட்ரா நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வேர்டிக் கல்ச்சர் வாஸ் டேஷ் பேஸ்ட் இன் நேச்சர் கின்ஷிப் பேஸ்ட் இன் நேச்சர் டேஷ் வாஸ் அ டாக்ஸ் கலெக்டட் ஃப்ரம் பீப்புள் இன் வேதிக் பீரியட் கர் வேத காலத்தில் மக்களிடம் வந்து வசூலிக்கும் இது வந்து என்ன மாதிரியான டாக்ஸ்னு பார்த்தோன்னா வரினா கர் டேஷ் சிஸ்டம் இஸ் அன் ஏஷியன் லேர்னிங் மெத்தட் குறுக்குலா குறுக்குலா சிஸ்டம் வாஸ் அன் ஏஷியன் லேர்னிங் மெத்தட் ஆதிச்சனலூர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தது இப்போ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த ரோமன் ஆர்டிஃபேக்ட் ஃபவுண்ட் அட் அ வேரியஸ் சைட்ஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் இண்டோ ரோமன் ட்ரேட் ரிலேஷன் ஸோ அவங்களுக்கு இடையான ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்து ஒற்றுமைப்படுத்துதா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆமாம் ட்ரூ

கருப்பு மட்டும் சிவப்பு நிற அந்த பானைகள்லாம் பாட்ரி செஞ்சுருப்பாங்க இது வந்து மெகாலித்திக் காலத்தை குறுக்கிதான்னு கேட்டிருக்காங்க ஆமாம் எவிடன்ஸ் ஆஃப் அயர்ன் மெல்டிங் அஸ் கம் டு லைட் அட் பயம்பாலி ஏற்கனவே அசர்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருப்போம் ட்ரூ தான் நெக்ஸ்ட்டு மேட்சிங் சைட்டு இதெல்லாம் எங்கே ஃபைண்ட் பண்ணாங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த எந்தெந்த பொருளெல்லாம் கண்டெடுத்தாங்க அப்படின்னு பார்ப்போம் கீழடி ஐவரி டைஸ் பொருந்தால் டிப் ஆஃப் பிளப்ஸ் கொடுமானல் ஸ்பிண்டில்ஸ் ஆடிச்சனலூர் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்

ஜெயினிசத்தில் இருந்தாங்க வேர் வாஸ் த தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் கன்வன் பாட்டலி புத்ரா மூணாவது புத்திச கவுன்சில் வந்து எங்கே நடைபெற்றதுன்னா பாட்டலி புத்ரா வேட் இட் புத்தா டெல்வா இஸ் ஃபர்ஸ்ட் சர்மான் சாரநாத் சாரநாத் ஸோ இது வந்து அசோசியன் கொஷின் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் எ காமன் மேன் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் உபனிஷாத் நிஷாத் ரீசன் உபனிஷாத் ஹைலி ஃபிசி ஃபிஸ் ஃபிலாசிபிக்கல் ஸோ ஒரு சாதாரண மனிதனால் உபாஷனா அந்த ஒரு லாங்குவேஜை புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா இது வந்து அதிகமாக தத்துவம் நிறைந்ததாக இருக்கும் அதனால் ஒரு நார்மல் பர்சனால் புரிஞ்சிக்க முடியாது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு ரீசனும் கரெக்டாக ஆப்ஷன் ஏ செகண்ட் ஒன் பார்த்தோன்னா த ஜடக்காஸ் ஆர் பாப்புலர் டெய்ல்ஸ் இதோட ரீசன் ஃப்ரெஸ்கோஸ் ஆன் த சீலிங்ஸ் அண்ட் வால்ஸ் ஆஃப் அஜந்தா கேஸ் டெபிட் த ஜட்டக்கா டெய்ல்ஸு ஸோ ஜடக்கா வந்து பாப்புலர் டேல்ஸ் ஸோ ஜதக்காஸ் ஒரு இது இருக்குது அது வந்து நிறைய பிரபலமான ஃபேமஸான கதைகளை சொல்லும் ஸோ அந்த அந்த காலத்துலலாம் வால் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க சீலிங்ஸில் பார்த்தோன்னா ஃபெஸ்கோஸ் ஃபிரெஸ்கோஸுங்கிறது அது ஒரு வகையான பெயிண்டிங்கு அஜந்தா கேஸில் பெயிண்டிங் பண்ணி அதெல்லாம் எதை வந்து குறிப்பிட்டு காமிக்குதுன்னா ஜதக்கா ஸோ சுவர் ஓவியங்கள் நிறைய அது மூலயமே நமக்கு நிறைய கதைகள் வந்து அறியக்கூடியது இருக்கும் அந்த சுவர் ஓரியத்தை பார்த்தாலே நிறைய கதைகள் கூறும் ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் ரீசனும் கரெக்டு தான் இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க புத்த விகாராஸ் ஆர் ஃபார் எஜுகேஷன் ஸ்டே ஆஃப் புத்தி ஸ்மோங்ஸ் பில்கிரீம் ஸ்டே ப்ரேயர் ஹால் புத்த விகாராஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா புத்தி ஸ்மோங்ஸ் வந்து தங்கிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த காசஸ் ஆஃப் த ஆர்ஜின் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் ஸோ ஏ ஆர்ஜின் ஆஃப் த ஜெய்னிசம் புத்திசம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சாக்ரிஃபிஷியல் செர்மோனிஸ் ஃபார் எக்ஸ்பென்சிவ் சூப்பர்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் கன்ஃபியூஸ் த காமன் மேன் ஸோ ஆர்ஜின் ஆஃப் த ஜெயினிசம் அண்ட் புத்திசமுக்கு ரெகார்டாக எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் அதாவது சாக்ரிஃபிஷியல் செரிமோனிஸை ஸோ இந்த பல விதமான நிகழ்ச்சிகள் நடத்துகிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காஸ்ட் அதே மாதிரி மூட நம்பிக்கைகள் அதை வந்து பின்தொடர்பது ஒரு கான் ஒரு சாதாரண மனிதனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுது குழப்பம் அடைய சேருது அதனால் இந்த ஜெயினிசம் புத்திசமும் அதை வந்து வலியுறுத்தலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அபவுட் ஜெய்னிசம் இஸ் கரெக்ட் ஜெயினிசம் அக்சப் காட் அஸ் அ கிரியேட்டர் ஆஃப் த யூனிர்ஸு ஜெய்னிசம் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் ஒருவரே வந்து இந்த பரம பஞ்ச உலகத்தை வந்து படைத்தவர் அவரே உலகத்தை படைத்தவர் கடவுள் ஒருவரே அப்படிங்கிறதான் தான் வந்து ஜெய்னிசம் வந்து ஒத்துக்கிறாங்க ஆர்பன் பர்சவா மகாவீரா புத்தா ரிஷப் இதில் புத்தா தான் வந்து தனித்து தெரியுது இதில் ராங் பேர் வந்து என்னென்னா பிரம்மச்சாரியானா மேரிட் ஸ்டேட்டஸ் இது ராங் பேர் தான் பிரம்மச்சாரியான நான் மேரிட் ஸ்டேட்டஸ் தான் வரும் ஆல் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆஃப் சித்தார்த்த கௌதம எக்ஸப்ட் சித்தார்த்த கௌதமா பற்றி எல்லா கூற்றுமே சரி ஆனால் ஒன்று மட்டும் சரியில்லாது என்ன அவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் இந்துசம் அப்படிங்கிறது கரெக்ட் இல்லை இதில் ஃபில்இங் த பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க த டாக்டரின் ஆஃப் மகாவீரா இஸ் ஜெயினிசம் மகாவீரா டாக்டரிங் ஆஃப் மகாவீரா வந்து எப்படி அழைப்பாங்க ஜெயினிசம் சொல்லுவாங்க டேஷ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரம் சஃபரிங் அண்ட் ரீபர்த் நிர்வனா நிர்வனா இஸ் அ ஸ்டேட் ஃபார் ஃப்ரீடம் ஃப்ரம் சஃபரிங் அண்ட் ரீபர்த் டேஷ் ஒத் த ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம் புத்திசமோட ஃபவுண்டர் யார் கௌதம புத்தா திருப்பதி கொன்றம் காஞ்சிபுரம் வில்லேஜ் என்னன்னு சொல்லுவாங்க சின்ன காஞ்சி திருப்பதி குன்றம் ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜை என்னென்னு அழைப்பாங்கன்னா சின்ன காஞ்சி டேஷ் வா பில் ஒவ்வொரு அரிமைண்ட்ஸ் ஆஃப் புத்தா பாடிஸ் ஸ்டூபாஸ் ஸ்டூபாஸ் வாபில் ஒவ்வாறுஸ் ஆஃப் புத்தா பாடிஸ் ட்ரூஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க புத்தா வந்து கர்மாவை பிலீவ் பண்ணாரா ட்ரூ புத்தா வந்து கேஷ் சிஸ்டம் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா இல்லை ஃபால்ஸ் கௌதம சுவாமி கம்பேர் த டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா நோ ஃபால்ஸ் விகாராஸ் அந்த டெம்பிள்ஸா நோ ஃபால்ஸ் எம்பரர் அசோகா ஃபாலோட் புத்திசம் அவரும் புத்திசத்தை ஃபாலோ பண்ணார் ட்ரூ நெக்ஸ்ட் மேட்சிங் அங்காஸ் அங்காஸ் எதில் இடம்பெறக்கூடியன்னா அது ஒரு வகையான ஜெயின் டெக்ஸ்ட் மகாவீரா வர்தமனா புத்தா சக்கியமுனி சைத்யா

விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த சோர்ஸஸ் ஆஃப் மௌரியன் பியர் மௌரிய காலத்து அரசோட ஒரு சோர்ஸ் என்னெல்லாம் இருந்ததுன்னா ஆர்த்த சாத்ரா இந்திகா முத்திர ராக்ஷா இது எல்லாமே வந்து மௌரிய காலத்தோட ஒரு எவிடன்ஸ் மாதிரி காமிக்குது சந்திரகுப்த மௌரியா அபிக்டட் த த்ரோன் அண்ட் வென் டு ஸ்ரவன் பெல்கோலா அலாங் தியர் யாரோட வந்து ஸ்ரவன் பெல்கோலாவுக்கு போனாங்க ஒரு ஜெயின் சயின்ட் ஒரு ஜெயின துறவியோட பாத்ரபாகு பாத்ரபாகுவோட போயிருக்காங்க ஹுவாஸ் த அம்பாஸ்டர் ஆஃப் செலுக்கஸ் நிக்டர் மேகன் மேகஸ்தீனிஸ் மேகஸ்தீனிஸ் தான் வந்து செலுக்கஸ் நிக்டரோட அம்பாஸ்டர் ஹுவாஸ் த லாஸ்ட் எம்பரர் ஆஃப் மௌரியன் டைனாசிட்டி மௌரிய பேரரசோட அரசோட கடைசி எம்பரர் யார் பிரிஹா ர பிரிஹா ரெட் ரத்தா பிரிஹார் ரத்தா ஸோ அசோசனும் அது ஒரு ரீசன் கொஸ்டின் வந்துடுச்சு அசோகா இஸ் கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் த கிரே இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ரூலர்ஸ் ரீசன் ஹி ரூல்டு அக்கார்டிங் த ப்ரின்ஸிபல் ஆஃப் தம்மா ஆமாம் அசோகா வந்து ஒரு இந்தியாவோட மாபெரும் அரசர் ரூலர்னு சொல்லுவாங்களா அவங்க ஏன்னா அவர் வந்து அவர் தம்மா தர்மத்தின் அடிப்படையில் அவர் வந்து ஆட்சி புரிஞ்சதுனால சொல்லுவாங்க கரெக்ட் ஆப்ஷன் ஏ ஸோ சந்திரகுப்தா மௌரியா வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ஹூ யூனிஃபைட் என்டயர் இந்தியா அண்டர் ஒன் பொலிட்டிக்கல் யூனிட் த அர்த்த சாஸ்திரா ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நாட் ராங் ராங்கு செகண்ட் ஒன் தான் கரெக்ட் அர்த்த அர்த்தசாஸ்திராவில் வந்து மௌரியனோட நிர்வாகத்தை ஃபுல்லாக அதில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்

ஃபஸ்ட்டு எந்த டைனாசிட்டி வந்தது அப்படின்னு க்ரானாலஜிக்கல் ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் வரையும் க்ரானாலஜிக்கல் ஆர்டர் படி கேட்டிருக்காங்க ஹாரியங்கா சிசூனாக நந்தா மௌரியா ஆப்ஷன் சி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த ரைஸ் ஆஃப் மகதன் எம்பையர் மகதன் எம்பையர் ரைஸனுக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ரெஸ்பான்சிபிள்னு கேட்டாங்கன்னா

முத்ரராக்ஷா வாஸ் ரிட்டன் பை விசாக தத்தா முத்திராட்ச முத்திராக்ஷா ரிட்டன் பை விசாக தத்தா ஹூ ஆஸ் த சன் ஆஃப் பிந்துசாரா அசோகா தான் வந்து பிந்துசாராவோட மகன் மௌரியன் எம்பரியர் வந்து யார் வந்து ஃபோன் பண்ணால் சந்திரகுப்தா மௌரியா தான் வந்து ஃபோன் பண்ணாங்க ஹூஆர் அப்பாயிண்டட் டு ஸ்ப்ரெட் த தம்ம ஓல் ஓர் தம்ம மகத் மகா மட்டாஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க எதுக்காகனா இந்த இந்த ஆல் ஓவர் த எம்பையரில் இதை ஸ்ப்ரெட் தம்மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் வார் ஃபால்ஸ் த லிட்டில் தேவனம் பியா வாஸ் கிவன் டு சந்திரகுப்தா மௌரியா இல்லை ஃபால்ஸ் அசோகா கேஎஃப் வார் ஆஃப்டர் ஹிஸ் டிஃபிட் கலிங்கா ஃபால்ஸ் Ashoka Dhamma was based on the principle of Buddhism. True. The lines on the currency route is taken from the Rampurva bull capital. Kareyada. False. Buddha relics are placed in the center of Stupa. True. Next one matching. Ghana people. Meganthinis. Indica. Chanakya.

Natural resource, air. International resource, amber Greece. Reduce, reuse, recycle. Sustainable development. Non-renewable minerals. Universal resource, forest. Secondary activities, manufacturing. Okay. Next, filling the blanks. Sugar can is processed to make sugar. Conservation of resources, dash use of resources, careful use of resources. Resources which are confined to certain regions are called localized resources. Dash resources are being used in the present. Actual resources I may use pan. Dash resources are most valuable resources, power resources. கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டேரக்ட்லி ஃப்ரம் தேச்சர் நேச்சர்ல இருந்து டேரக்டா நமக்கு கிடைக்கிறது எல்லாருமே வந்து எல்லாமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம்

ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே வந்து குறைஞ்சிட்டே போகும் ஆனால் சோலார் எனர்ஜி அப்படி கிடையாது ஸோ ரைட் ஆன்சர் வந்து ரெண்டுத்துமே ஃபாலோ பண்ணலாம் ஆமாம் கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்ட் குறைஞ்சிட்டே தான் போகும் பட்டு சோலார் எனர்ஜி அப்படி கிடையாது ஃப்யூ டோன் டோன்ட் கன்சியூ கன்சர்வ் ரிசோர்சஸ் ஹியூமன் ரேஸ் மே பி மே பி கம் எக்ஸ்டென்ட் யூ நீ நாட் கன்சர்வ் ரிசோர்சஸ் யூ நீட் டு கன்சர்வ் ரிசோர்சஸ் கன்க்ளூஷன் டூ தான் ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து ரிசோர்ஸஸ் வளங்களெல்லாம் வந்து கன்சர்வ் பண்ணலைன்னா பாதுகாத்து வைக்கலன்னா வந்து ஹியூமன் வந்து இதான் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் நம்ம எல்லா வளங்களையும் சேமித்து வைக்கிற தேவைக்கு யூஸ் பண்ணிக்கணும் மேன் சுட்ச டு அக்ரிகல்ச்சர் ஃபுட் கேதர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் கேசிட்டி ஆஃப் ஃபுட் ஃபுட் கேதர் வாஸ் நாட் நியூட்ரிஷியஸ் ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபுட் கேதர் எக்ஸ்பீரியன்ஸ் கேசிட்டி ஆஃப் ஃபுட் கன்க்ளூஷன் ஒன் தான் ஃபாலோ பண்ணணும் ஸோ மேன் எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் பார்க்க போகிறாங்க ஏன்னா வந்து ஃபுட் கேதர் பண்ண வந்து ஃபுட் ஸ்கேசிட்டியிலேருந்து நம்மளை காப்பாற்றும் கன்க்ளூஷன் ஒன் ஒன்லி ஃபாலோஸ் Next one, Civics Papo. Unit one, National Symbols. Okay, choose the correct answer. The national song One Day Madram was composed by. ரவீந்திரநாத் தாகூர் த நேஷனல் ஆந்தர் ஆஃப் இந்தியா வந்து என்னது ஜன கன மன ஹூ ரோட் மோஸ்ட் ஃபேமஸ் நோ ஆனந்த் மாத் பக்கீல் சந்திர சாட்டர்ஜி ஹூஸ் பேர் பர்த்டே இஸ் செலிப்ரேட்டட் அஸ் த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் மகாத்மா காந்தி பர்த்டே த கலர் ஆஃப் த அச்சோக்ரா சத்ரா இஸ் ஃபவுண்ட் இன் அவர் நேஷ்னல் ஃப்ளாகஸ் நேவி ப்ளூ கலர் த ஃபஸ்ட் ஃப்ளாக் எவர் ஃப்ளோன் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா சென்னை ஃபோர்ட் மியூசியத்தில் பார்த்தோன்னா இருக்கும் அந்த ஃப்ளாக் த நேஷ்னல் ஆந்தம் வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர் த டைம் டேக்கன் டு பிளே த நேஷ்னல் ஆந்தம் ஜஸ்டா ஃபிஃப்டி டூ செகண்ட்ஸ் வந்தே மாத்திரம் ஃபஸ்ட் சங் பை ரபீந்திரநாத் தாகூர் எந்த இயர் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் நேஷ்னல் காங்கிரஸ் கூட்டமைப்பில் பாடியிருக்கார் யார் ரபீந்திரநாத் தாகூர் எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் ப்ரைம் மினிஸ்டர் தான் வந்து ஃப்ளாக் ஹாஸ் பண்ணுவாங்க டெல்லியில் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ யார் வந்து ஃப்ளாக் ஹாய்ஸிங் பண்ணுவாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட்டு ஃபில் இன் பிளாங்க்ஸ் த நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் த அசோகா பில்லர் ஆஃப் சார்நாத் இந்தியாவோட நேஷ்னல் ஃப்ரூட் மேங்கோ நேஷனல் பேர்ட் பீக்கா நேஷ்னல் ட்ரீ பேனியன் flag which flown in 1947, Independence Day Was இண்டிபெண்டன்ஸ் in, வாஸ் வீவ்டின் எங்கே தயாரிச்சாங்க ரெட் la Weaved in, red fort delhi ஸோ எங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாக் வந்து இது பண்ணாங்க ரெட் ஃபோர்டு செங்கோட்டை டெல்லியில் இருக்கிற செங்கோட்டையெல்லாம் மொதல் மொதல் அது வந்து ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணுது ஓகே த இண்டியன் நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் டிசைன்ட் பை பிங்கலி வெங்கையா பிங்கலி வெங்கையா சக்கா எராவோட ஸ்டார்டிங் இது பார்த்தனா செவன்டி எய்த் சென்ச்சுரி ஆஃப்டர் ஏடி லாங்கஸ்ட் ரிவர் இந்தியாவில் பார்த்தோன்னா கங்கை கங்கை டேங்கிஸ் இந்தியன் ருபீஸ் சிம்பிள் வந்து யார் டிசைன் பண்ணாங்க உதயகுமார் அவர் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு ச நேஷ்னல் ஃப்ளாகில் சக்ராவில் எவ்வளோ ஸ்போக்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்போக்ஸ் இருக்கும் லயன் கேபிட்டல் வந்து நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா சாரநாத் மியூசியமில் வச்சுருக்காங்க நேஷ்னல் அந்த எப்போ அடாப்ட் பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நைன்டீன் ஃபிஃப்டி அப்போ தான் அடாப்ட் பண்ணோம் நேஷ்னல் மைக்ரோசமாக எதை மைக்ரோ ஆர்கானிசமாக எதை டிக்ளேர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா லாக்டோபேஸில ஃபிலிங் த பிளான்ஸ் கேட்டிருக்காங்க சாஃப்ரானா கரேஜ் ஒயிட்னா பீஸ் அண்ட் ப்யூரிட்டி ஹார்ஸ்னா எனர்ஜிக்கு சொல்லியிருக்காங்க புல் வந்து உண்மை லாயல்ட்டிக்கு சொல்லியிருக்காங்க நைன்டீன் ஃபோர்ட்டி செவனில் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுவோம் நைன்டீன் ஃபிஃப்டியில் ரிப்பப்ளிக் டே கொண்டாடுவோம் ஸோ கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க ரவீந்திரநாத் தாகூர் வந்து நேஷ்னல் அந்தம் பக்கீம் சந்திர சாட்டர்ஜி வந்து ஆஸ்ட்ரோ அவர் வந்து நேஷ்னல் சாங்குக்கு பிங்களி வெங்கையா வந்து நேஷ்னல் ஃப்ளாகுக்கு ಮೇಘ್ನಾಥ್ ಸಾಗಾ ಬಂದು ಆಸ್ ಆಸ್ರೋ ಫಿಸಿಷ್ಟು ರವೀಂದ್ರನಾಥ್ ತಾಗೂರ್ ನೇಷ್ನಲ್ ಆಮ್ ಬಹಿಮ್ ಚಂದ್ರ ಚಾಟರ್ಜಿ ನೇಷನಲ್ ಸಾಂಗ್ ಪಿಂಗಳಿ ವೆಂಯ್ಯ ನೇಷನಲ್ ಫ್ಲಾಗ್ ಮೇಘ್ನಾಥ್ ಸಾಗಾ ಆಸ್ೋಫಿಸ್ ಅನದರ್ ಮ್ಯಾಚಿಂಗ್ ಪಾತ್ರ ನೇಷ್ನಲ್ ರೆಲ್ ಕಿಂಗ್ ಕೋಬ್ ನೇಷ್ನಲ್ ಅಕ್ವಾಟಿಕ್ ಅನಿಮಲ್ ಡಲ್ಪನ್ ನೇಷ್ನಲ್ ಹರಿಟೇಜ್ ಅನಿಮಲ್

ராங் சென்டென்ஸ் நேஷனல் ஃப்ளாக் வந்து பிங்கழி வெங்கையா டிசைன் பண்ணிணார் எஸ் த ஃபர்ஸ்ட் எவர் ஃபோன் ஃப்ளாக் ஆஃப்டர் த இண்டிபெண்ட் கொல்கட்டா மியூசியமானு கேட்டிருக்காங்க இல்லை சென்னை ஃபோர்ட் மியூசியத்தில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் வீடு இன் குடியாட்டம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுவோமான்னு கேட்டிருக்காங்க ஆமாம் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜன்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ரிப்பப்ளிக் டேயாக கொண்டாடுவோம் அக்டோபர் டூ தான் காந்தி ஜெயந்தியாக செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் டூ பார்க்கலாம் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சிவிக்ஸில் ஸோ இது வந்து சூஸ் கரெக்டாக ஆன்சர் கான்ஸ்டியூஷன் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுவோன்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இந்திய அரசியல் அமைப்பை வந்து எந்த ஏரில் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் மேயாச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்குமே எவ்வளோ வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படும் நூற்றி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து ஒத்துக்க சட்ட திருத்தங்கள் வந்து இந்திய அரசியல் அமைப்பில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரையும் கொண்டு வந்திருக்காங்க ஒன் நாட் ஒன் எந்த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கிடையாது ரைட் டு ஓட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் கிடையாது அடிப்படை உரிமையில் கிடையாது இந்தியன் சிட்டிசனுக்கு எத்தனை எவ்வளோ வயசில் ஓட்டு உரிமை இருக்குது பதினெட்டு வயசானாலே ஓட்டு உரிமை கொடுத்துட்றாங்க யார் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சேர்மனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ராஜேந்திர பிரசாத் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யார்னா அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது ஆஃப் இந்தியா எப்போ ஃபோர்ஸுக்கு வந்ததுன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ்த் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா மேட்சிங் இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ரிப்பப்ளிக் டே ஜான் ட்வெண்ட்டி சிக்ஸ் Constitution டே ஆஃப் இந்தியா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரைட் டு April ஏப்ரல் ஒன் ஸோ இதில் வந்து ஆன்சர் the அண்ட் அ கேப்ஷன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் ஆன இயர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து Drafting கமிட்டியில் சேர்ந்தவங்கன்னு பார்த்தோன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் எவ்வளோ உமேன் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்துருக்காங்கன்னா பதினஞ்சு பேர் எப்படி நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் கம்ப்ளீட் ஆச்சு நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸில் யூனிட் ஒன் பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிளான்ஸ் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஃபுட் கிரைண்ட்ஸ் ஆக்ரோ based இண்டஸ்ட்ரி கலெக்ஷன் ஆஃப் ஹனி கலெக்ஷன் வந்து எந்த விதமான தொழில்னால் ப்ரைமரி occupation ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஃபினிஷ் குட்டாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து secondary காந்திஜியை பொறுத்தவரையும் வில்லேஜஸ் வந்து என்னவான்னு நினைக்கிறார் அவர் நம்மளோட நாட்டோட முதுகு எலும்பு அப்படின்னு நினைக்கிறாரு பேக் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இன் த சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு எவ்வளோ பா பாப்புலேஷன்ஸ் வந்து சிட்டியில் ஓடுறாங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் நெக்ஸ்ட்டு மேட்ச்சிங் கேட்டில் ரியரிங் முதன்மை தொழில் முதல்நிலை தொழில் ப்ரைமரி ஆக்கியபேஷன் ஃபுட் ப்ராசஸிங் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிஸ் செகண்டர் இரண்டாம் நிலை தொழில் டெலபோன் சர்வீசஸ் காட்டன் இண்டஸ்ட்ரி அது எதுவும் கொடுக்கல ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க மேட்ச் அண்ட் ஃபைன் த ஆர் பேர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கேட்டில் ரியரிங் ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் சர்வீசஸ்ன்னு பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வரும் பேங்கில் தான் வந்து மனி ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம் ஸோ கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணும் அக்ரிகல்ச்சர் வந்து ப்ரைமரி ஆக்குபேஷன் எக்னாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுவாங்க நம்மளோட யூஸஸை பொறுத்து தான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பிரிப்பாங்க சுகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெண்டாம் கட்ட நிலை செகண்டரி ஆக்டிவிட்டி ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து காட்டன் வரும் டைரி ஃபார்மிங் வந்து கூட்டுறவு இது கோஆப்ரேட்டிவ் செக்டர் ஸோ இதோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோட புக் பேக் ஃபினிஷ் செகண்ட் டேர்ம் புக் பேக் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் புக் பேக் கொஷின் ஆன்சரோடு பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அப்டேட்டாக இருக்கலாம் தேங்க்யூ